வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுறேங்க. இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் நான் பாருங்கள் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன போட்டு நம்ம இது பண்ணிவிட்டு தோசை தவாவை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் அரை ஸ்பூன், பெருங்காய பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சங்க, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காயை நல்லா தடவி வச்சுருவோம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. தண்ணியில் இருக்கிற வாழைக்காயை எடுத்து இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வைங்க. அப்படியே தோசை கல் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு தோசை தவாவை வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு கால் அவர் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடணும், அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு உடனே நம்ம இது பண்ணக்கூடாது. உடனே வறுத்தோம்னா அந்த டேஸ்ட்டு அவ்வளோவா இருக்காது. இது நல்லா இந்த மாதிரி பரட்டி நல்லா இந்த மசாலா எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10-15 நிமிஷமாவது கம்பல்சரி ஊறுனுச்சுன்னா தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இது இப்படியே வச்சுடுங்க, ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அப்புறமா நம்ம பார்ப்போம் ஃப்ரை பண்ணும்போது. பாருங்கள், நம்ம இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ண நம்ம எடுத்து மேக்னேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறத ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பீசஸை ஒன்றா எடுத்து வைங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஃப்ரை தான், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை இதெல்லாம் வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடைஞ்சால் கூட அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரைங்க நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வச்சுட்டோம் ஒரே ட்ரிப்பா. இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி போட வேண்டியதுதான். இப்போ இதை திருப்பி போடுங்க, ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி போடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க.
எல்லாமே திருப்பி போட்டாச்சுங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் அப்புறமா உங்களுக்கு எடுத்துட்டு போன காட்டுறேன். பாருங்கள் வாழைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். பிளேட்டில் நான் டிஷ்யூ போட்டிருக்கேன், அதில் எடுத்துக்கோங்க. டேஸ்டான சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. பாருங்கள் டேஸ்டான சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.